ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஆல் நிம்மி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வ்ளாக் பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்ச் டைம்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி மதியம் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி லஞ்ச் ஒர்க்கும் ரொம்ப பெருசாக நான் பண்ணலை. இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் பண்ணிவிட்டு முட்டை வந்து லைட்டாக வந்து பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். மற்றபடி என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து நம்மளோட லஞ்ச் ஒர்க்கை முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மிளகா வந்து தீந்து போச்சு, வர மிளகா, அதை வந்து நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். மோஸ்ட்லி நமக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மிளகா மட்டும் டப்பாவில் போட்டு வச்சுருவேன். அப்போ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு, சட்னி அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃப்ரீ டைமில். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இது காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய சின்னதாக ஓல்டு மெமரிஸ்ன்னு கூட சொல்லலாம், உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வந்து புளிய மரம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் புளியெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இந்த கொட்டையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த வேலை பார்த்துட்ருக்கும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. எங்களோட சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் போனால் பாட்டி வீட்டில், அத்தை வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஊர்லலாம் நிறைய புளிய மரம் இருக்கிறதுனால அவங்க வந்து மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு தேவையான புளியெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ நாங்கள் ஏதாவது இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேலையை எப்போயாவது பண்ணாங்கன்னா நாங்களும் சேர்ந்து உட்காந்து பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அருகாமனையில் இல்லைன்னா சின்னதாக குண்டூசியில் வந்து இதெல்லாம் வந்து கொட்டை எடுக்கிறதுக்காக வந்து கீறி கீறி எங்கள்கிட்ட தந்துடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், சின்ன பசங்கள்லாம் எல்லாம் நிறைய பேர் உட்காந்துக்குவாங்க, ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாம் தனித்தனியாக உட்காந்து அந்த கொட்டையெல்லாம் வெளியில் எடுத்துகிட்ருப்போம். ஸோ அது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி நடக்கும். எப்படின்னா வந்து யார் வந்து நிறைய புளியங்கொட்டை வந்து கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து போட்டிலாம் நடக்கும். நல்லாயிருக்கும் அது பார்த்திங்கன்னா. அதுக்குன்னே எல்லாம் வேக வேக வேகமாக நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் எடுப்பேன், நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியாக உட்காந்துட்டு அந்த கொட்டையெல்லாம் வேக வேகமாக எடுத்துகிட்ருப்போம். நார்மலாக வேலை செய்யுங்கன்னு சொன்னால் கூட நம்ம அப்படி செய்ய மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காம்படிஷன் மாதிரி சொல்லும் போது பார்த்திங்கன்னா யார் நிறைய கலெக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் உட்காந்து உட்காந்து நாங்கள்லாம் எடுத்துகிட்ருப்போம். உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் இந்த புளியங்கொட்டையெல்லாம் வச்சு நல்ல நிறைய கேம்ஸ்லாம் நம்ம விளையாண்டுருப்போம். பல்லாங்குழி விளையாடுவோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒத்தையாரட்டையெல்லாம் எவ்வளோ பேர் விளையாண்டுருக்கீங்கன்னு தெரியல. விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும்ல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா யார் நிறைய கலெக்ட் பண்ணுறாங்க, ஒத்தன்னா வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த சேம் அளவுக்கு நம்ம வந்து அந்த இதை வந்து கவுண்ட் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டென்ஷன் ஃப்ரீயான டைம் அது வந்து பார்த்திங்கன்னா. என்ன தான் மார்னிங் வந்து நாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சாலும் எப்படினாலும் அந்த ஒர்க் டென்ஷன் வந்து கொஞ்சம் அந்த லஞ்ச் டைம் வரைக்கும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்து மார்னிங் டிஃபன் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் இருக்கா அதெல்லாம் முடிக்கணும் செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன இது வந்து போயிட்டே இருக்கும். பட் ஈவினிங் அப்படி கிடையாது, எந்த ஒர்க்ஸும் இல்லை. இனிமேட் அப்படியே ஜாலியாக ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு கார்டனிங்கை ஏதாவது பண்ணிவிட்டு ஒரு டீ காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுற டைமு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்ருந்தேன். ஸோ இந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு அந்த மாடியில் வந்து ஏறிட்டு ஆட்டம் போட்டுட்டு ஹாய் சொல்லிட்டு இருந்தானுங்க. நான் கீழே வந்து உட்காந்துருந்தேன் கட்டில்ல. ஸோ என் பையனும் அண்ணா பையனும் வந்து ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்போல்லாம் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் விட்டுட்டு உட்காந்துட்டேன்னா எங்கள் வீட்டு பூனை யாரும் வந்து இப்படி ஜாலியாக வந்து அவரும் உட்காந்துப்பார். ஸோ அவருக்கு அது ஒரு அவரையும் வந்து வெயிட் பண்ணுவார். நான் டீ காஃபி எடுத்துகிட்டு ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரக்கும் போது அவருக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துடணும், ஒரு டம்ளர் பால் வந்து கொண்டு வந்து கொடுத்துடணும். ஸோ அதுக்காக தான் இவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரெகுலராக அந்த டைம் ஆனால் வந்து சேர்ந்து அவங்களும் வந்து உட்காந்துப்பாங்க.
ஸோ அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. நல்ல காற்று அடிச்சுட்டு, நல்ல காற்று வேறு, ஸோ காற்றெல்லாம் அடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ நான் எல்லாமே தண்ணியெலாம் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இங்கெல்லாம் கழுவி விட்டுட்டு நல்லா கட்டில் போட்டுட்டு ஒரு காஃபி டம்ளரோட வந்து சும்மா ஜாலியாக உக்காந்துட்டேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விதைகள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் விதை, அது வந்து பச்சை கத்திரிக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி. ஸோ வந்து சிலருக்கு வந்து ஏதாவது தோட்டம் போடலாம் இல்லைனா ஒரு செடி வைக்கலாம் அப்படின்ற வந்து சின்னதாக ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ரைட் டைம் தான் சொல்லுவேன். ஏன்னா இனி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இனி மழை பெய்யறதுக்கான சான்சஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து செடி வைக்கிறதுக்கு நல்ல டைம் இது. ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் சின்ன சின்னதாக வச்சிங்கனாவே போதும். இப்போது வெண்டைக்காய், சின்னதாக அவரைக்காய், இல்லைனா கொத்தமல்லி, புதினா, கீரை, அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு எந்த மாதிரி இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காம்பாக்டாக வந்து தொட்டியில் வளர்க்குறீங்கன்னா தொட்டியில் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த விதைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு நல்ல சான்ஸ் வந்து செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜாலியாக அந்த ஈவினிங் டைமை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு கேமராவில் கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நிலா பாருங்கள், அழகாக அந்த தென்னை மரத்துக்கிட்ட இருந்து அழகான வியூ. என்னால் கையில் தான் பிடிக்க முடியல, கேமராவில் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்காக இந்த டைமில் ஒரு சின்னதாக ஒரு பாட்டு. அந்த நிலாவத்தான் என் கையில் பிடிச்சே ராசாவுக்காக, அந்த நிலாவத்தான் நான் கையில் பிடிச்சே ராசாவுக்காக. இங்க இங்க கொஞ்சம் நான் பார்க்கறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். இங்க இங்க கொஞ்சம் நான் பார்க்கறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். அந்த நிலாவத்தான் கையில் பிடிச்சே ஈரசாத்திக்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.